இந்த வீட்டில் லவ்வர் சொல்லிட்டு வீட்டில் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வீட்டில் இருக்க ஃபேமிலியை சூஸ் பண்ணுறதா இல்லை லவ் பண்ண அவரை சூஸ் பண்ணுறதா அப்படின்னு தெரியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷோபனா. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. எங்கள் ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, அப்பா, சித்தப்பா, ரெண்டு அத்தை, அண்ணா, அம்மா எல்லோரும் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கும், பெரிய வீடு. அண்டு குடும்பத்தில் எந்த டிசிஷனாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா வந்து சேர்ந்து தான் எடுப்பாங்க. ஊர்லேருந்து அப்பா ஃபஸ்ட்டு இங்கே வந்து செட்டில் ஆனாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் இங்கே வந்தாங்க. என்ன தான் சிட்டியில் வளர்ந்தாலும் ஊரில் எப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் எங்களை வளர்த்தாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு சிரிக்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, ஓடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார் எப்போதுமே, அண்ணாவும் ரொம்ப கண்ட்ரோல்டாகவே இருப்பாங்க. ஸோ யாருமே வந்துட்டு மனசு விட்டு பேசின மாதிரி வீட்டில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய பேசணும், எல்லாருக்கிட்டையும் பேசணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிலாம் ஆசை. ஆனால் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றதுனால அமைதியாக இருந்தே பழகிட்டேன். ஏன்னா நான் பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் ஜென்ரலாக எல்லோரும் என்னை பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நினப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், புதுசாக மக்கள் கூட பழகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே லைஃப் போயிட்டு இருந்த டைமில் தான் அவர் என் வாழ்க்கையில் வந்தார். வந்த கொஞ்ச நாளில் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. நான் வந்து இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சரி ஓகே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிக்கலாம் பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகவே தான் இருந்தோம். அந்த 3 வருஷத்தில் அவர் ஒரு நாள் கூட இந்த லவ்வை பற்றியோ இல்லை வேறு எதையோ பற்றி என்கிட்ட பேசுனதே இல்லை. ரொம்ப நல்லா ஃப்ரெண்டாக இருப்பார், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்தோம், அண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நாங்கள் ரெண்டு பேரும் மீட்டே பண்ணதில்லை, இது எல்லாமே ஃபோனில் தான் நடந்தது. அந்த 3 வருஷம் முடிகிற டைமில் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி கேட்டார், 3 வருஷம் என் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்க, ஒரு நாள் கூட உன் மனசில் கொஞ்சம் கூட என் மேலே லவ் தோணுதே இல்லையா அப்படின்னாரு. நான் இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் இப்போது கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, 3 வருஷம் நானும் வந்துட்டு இதெல்லாம் மனசுலேயே வச்சுக்கிட்டு இதை பற்றி பேசாமல் இருந்தேன், என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியல, ஸோ அதான் கேட்கலான்னு பார்த்தேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் ஆரம்பத்தில் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு, ஆனால் எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எனக்கு எங்கள் ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப பயம். ஸோ எங்கள் ஃபேமிலினால் உங்களுக்கே தான் ஆயிடக்கூடாது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எவ்வளோ தான் லவ் பண்ணாலும் கடைசியில் நிச்சயமாக எங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து ஏதாவது பிரச்சனை வரும், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வேணான்னு சொன்னேன். இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியிலேருந்து நிறைய பிரச்சனை வரும், வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஓ சரி ஓகே, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து ஃபோனும் இல்லை, மெசேஜும் இல்லை. ஒரு வாரம் இப்படியே போச்சு, ஆனால் என்னால் அவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. ஸோ இந்த 1 வாரம் கழித்து நானே அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் ஃபேமிலியை பற்றி நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம், சரி நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 4 வருஷம் எங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த 4 வருஷம் எண்டுக்கிட்ட எங்கள் வீட்டில் வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் எதுவும் சொல்லிக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு. எங்கள் அம்மா 1 செகண்ட் கூட யோசிக்கல, அதெல்லாம் மறந்துடு, கூடிய சீக்கிரத்தில் மாப்பிள்ளை பார்த்துடலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அந்த மாதிரி விட முடியாது, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கூட வாய் கூசாமல் போய் செத்துரு அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு அம்மா வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை எப்படி வரும் அப்படின்னு நான் அப்படியே திகைச்சு போய் நின்னேன். இதை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னப்போ அவர், சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வேணால் போயிடலாம், அங்கே யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எங்கள் அப்பா வர வைக்க வேண்டாம், எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நம்மளால் முடியலன்னா நம்ம ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு நான் பேசிட்டேன். அப்போ தான் அவர், அந்த மாதிரிலாம் பேசாத, வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். அப்போ கூட ஃபேமிலியெல்லாம் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை, எதுவுமே முடியல, லாஸ்ட் ஆப்ஷனாக ஏதோ ஒன்று தேவை அப்படின்னா அப்போ அட்லீஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் ஃபேமிலியில் ஒத்துப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவர் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தாங்க ஃபேமிலியோடு, நான் மட்டும் போனேன்.
சைன் போட்டோம். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் இன்னும் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபைனலி ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து, மாப்பிள்ளையெல்லாம் முடிவு பண்ணியாச்சு, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியாயிரு அப்படின்னு சொன்னார். நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் எப்படி ஓகே சொன்னீங்க அப்படின்னு. வீட்டில் மற்றவங்க எல்லோரும் ஓகேன்ட்டாங்க, இதுக்கு மேலே நீ என்ன சொல்கிறது, போ நாளைக்கு ரெடியாயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டார். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி உண்மையை சொன்னால் எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி நான் அப்போவே எங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு. எங்கள் அப்பா உடஞ்சி போயிட்டாரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா உடஞ்சி போயிட்டாரு அழறாரே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே அப்பா என்கிட்ட திரும்பி கொஞ்சம் கூட யோசிக்காமல், சரி இது வரைக்கும் நீ எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த பையனை விட்டு பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன இப்படி பேசுகிறாரு, அப்போ என் உணர்ச்சிக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லையா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரமே எங்கள் அப்பா என்னை கூட்டிக்கிட்டு ஒரு வக்கீல் ஆஃபீஸ்க்கு போனார். டிவோர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணாங்க. அதில் ரீசன் என்ன போட்டாங்கன்னா, அவர் வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் அவர் சொன்னார், இல்லை நீ வீட்டை விட்டு வந்துரு அப்படின்னாரு, இல்லை அந்த மாதிரி ஒரு அவமானம் எங்கள் குடும்பத்துக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ அவர் வேறு வழி தெரியாமல் அவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு, இந்த மாதிரி கல்யாணான என் மனைவியை அவங்க வீட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த ரெண்டு கேஸுமே கோர்ட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன வயசுலேருந்து வளர்த்த என் குடும்பத்தை சூஸ் பண்ணுறதா, இல்லை உயிருக்கு உயிராக காதலிக்கிற அவரை சூஸ் பண்ணுறதா அப்படின்னு தெரியாமல் நடுவில் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சில சமயத்தில் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணும். இது மட்டும் இல்லை, ஒரு வேளை எங்கள் அப்பா வந்துட்டு இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டார்னா கூட, நாளைக்கு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவருக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்னை சந்தோஷமாக பார்த்துப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை சொன்னால் கூட எங்கள் வீட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போய் உக்காந்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஷோபனா. ஷோபனா, நான் உங்களை உயிர் இருக்க உணர்வுகள் இருக்க ஒரு நபராக பார்க்குறேன். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மரியாதையோடு பேசி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார், அவரோட ஃபேமிலி ரெடியாக இருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் வீட்டு மரியாதையை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ நாள் அவரை தள்ளியே வச்சுருந்துருக்கீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃபேமிலி உங்களை மதித்து உங்கள் உணர்வுகளை மதித்து ஒத்துட்ருக்கணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவங்க இல்லை, நீங்கள் வாழ போகிறது அவங்க இல்லை, நீங்கள். ஸோ இன்னொரு 10 வருஷம், 20 வருஷம், மேக்ஸிமம் ஒரு 30 வருஷம், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் கூட கடைசி வரைக்கும் அவர் தான் வாழணும். என்ன தான் வளர்த்தது அப்பா அம்மாவாக இருந்தாலும் வாழ்க்கை நம்மளது தானே. அந்த வளத்த நன்றி கடனுக்காக தான் நீங்கள் இத்தனை நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்கள் உயிரே எடுத்துக்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் உயிரை நீங்கள் எடுத்துக்கணும். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இது உங்கள் அப்பா அம்மா கொடுத்த உயிர் மட்டும் இல்லை, இது உங்கள் கடவுள் கொடுத்த உயிர். ஆனால் அந்த கடவுள் வந்து உங்களை சுற்றி யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரியோ ஒரு பூனைக்குட்டி மாதிரியோ வீட்டில் வளர்கிறதுக்கு இந்த உயிரை கொடுக்கல. நீங்கள் வந்து இந்த உலகத்தை பார்த்து கற்றுக்கிட்டு வாழ்கிறதுக்காக இந்த உயிரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்ற அந்த கில்ட்டை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த மூணு பார்ட்டிஸ், உங்கள் ஹஸ்பண்ட், நீங்கள், உங்கள் அப்பா அம்மா, இல்லை உங்கள் ஃபேமிலி, இந்த மூணு பார்ட்டிஸில் யார் அநியாயமாக பேசிகிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். உங்கள் முடிவு ரொம்ப சிம்பிளாயிடும். நீங்கள் இப்போ வீட்டை விட்டு வெளில வந்தால் கூட உங்களை சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு ஒரு குடும்பமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு எது சரின்னு படுத்தோ அது செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் ஸ்டே லாக்ட். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரூப்.